ஈரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்னு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். அனுபுண்யம் ரமாஹரியோ ஆச்சக்ஷாணோ குரு திபிஹி ஆச்சாரியமாஸ்ரயே ஸ்ரேஷ்டம் ஆதௌ வீரதகூத்வஹம் அனுரூபாக்கமிதுர்குணாரமாயாஹ அனுகுஷ்டம் பதிதம் பஹுத்ர பூர்வைஹி அனுநாத க்ரியதே ததீய வாசாம் அதுனா வீரரகூத்வஹார்ய திருஷ்ட்யா. இன்றைய விஷயம் லக்ஷ்மிக்கும் விஷ்ணுவுக்கும் உள்ள ஆணுரூபியம் என்பது. ரமாவுக்கும் ஹரிக்கும் உள்ள ஆணுகுண்யத்தை, அதாவது ஒத்துப்போதலை பற்றிய ஆச்சாரிய சுத்திகளை பார்க்க போகிறோம். அதற்கு ஆரம்பத்தில் வீரராகவாச்சாரியர் என்கிற ஆச்சாரிய சிரேஷ்டரை நான் வணங்குகிறேன். கணவனுடைய குணங்களுக்கு ஏற்றவை பிராட்டியினுடைய குணங்கள் என்கிற இந்த கருத்து பூர்வர்களாலே பல இடங்களிலே இசைந்து கோஷிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்களுடைய இந்த வாக்கியங்களின் அனுநாதமாக பின்னொலியாக என் பேச்சு அமையவிருக்கிறது. ஏற்கனவே பூர்வாச்சாரியர்கள் உத்கோஷித்தவர்களின் சூக்திகளை நான் இன்று அனுநாதம் பண்ண போகிறேன், பின்பாட்டு பாடப்போகிறேன். இந்த பின்பாட்டு பாடுவதற்கு கூட ஆச்சாரிய அனுகிரகம் தேவையாயிருக்கிறது. ஏனென்றால் எந்தெந்த சூக்திகளை எந்தெந்த இடங்களில் அனுநாதம் பண்ண வேண்டும் என்பது ஆச்சாரிய கட்டாட்சத்தாலே அமைய வேண்டும். மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியின் அருள் பார்வையாலே இது இப்போது நடைபெறுகிறது. ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்கானுசரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷித காமதேனும். கேட்பவர்களின் காதுகளிலே அமுதத்தை பொழிகிற சரஸ்வதியை எனக்கு இப்பொழுது ஹயக்ரீவர் தந்தருள வேண்டும். இன்றைய வரி மும்மணிக்கோவையிலே நின்படிக்கெல்லாம் தன்படியே இருக்க என்பது. படி என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் நின்படிக்கெல்லாம் தன்படியேற்க என்கிற வரியிலே படி என்பதற்கு வகை அல்லது பிரகாரம் என்பது முக்கிய அர்த்தம். இப்படி பண்ணினான் என்றால் இந்த வகையில் பண்ணினான், இந்த பிரகாரமாக பண்ணினான். பெருமாளின் வகைக்கெல்லாம் தாயாரின் வகை ஏற்றதாக இருக்கும் என்று இந்த வரியினுடைய அர்த்தம். நின் படிக்கெல்லாம் தன் படி ஏற்க. எந்தெந்த வகைகளில் பெருமாள் செயல் புரிகிறாரோ அதற்கெல்லாம் ஏற்ற வகைகளில் தாயாரும் செயல் புரிவார். அகராதியில் பார்த்தால் படி என்பதற்கு குணம் என்கிற அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தம் கூட வகை என்பதில் அடங்கியதாலே இருக்கக்கூடும் என்று தோன்றுகிறது. இப்படியாக இவ்வண்ணமாக என்பது போல இந்த குணம்,
குணம் என்பது கூட ஒரு பிரகாரம்தான். அல்லது படி என்பதற்கு குணம் என்று ஒரு அர்த்தமும் இருக்கட்டும், அதுவும் இப்பொழுது ஒத்துவரக்கூடிய அர்த்தம்தான். இன்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்கிற இடத்திலே ஏற்க என்கிற பதத்துக்கும் நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் இன்றைக்கு சொல்ல போகிற அர்த்தம் ஒன்றுதான். அது என்னவென்றால், ஏலும்படி தகும்படி பொருந்தும்படி உச்சிதமாகும்படி என்கிற ஒரே அர்த்தம். ஆகா இன்றைக்கு சொல்லுகிற விஷயம், பெருமாள் எப்படியோ அப்படியே தாயார், மின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க. இதை ஐந்தாறு படிகளை கூறி, ஐந்தாறு வகைகளை கூறி, பெருமாளும் தாயாரும் எப்படி ஒரே வகையினராக இருக்கிறார்கள், பெருமாளுடைய வகைக்கு தாயாருடைய வகை எப்படி ஏற்புடையதாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதில் முதலாவது, பெருமாள் எங்கும் நிறைந்தவர், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார், சர்வ வியாபி, இது அவருடைய வகைகளிலே ஒன்று. அந்தர்பகிஷ்ட சர்வம் வியாப்திய நாராயணஸ்தித, வேதத்திலே கூறிய வகை இது. கடந்த கிளிடந்தொரு விடந்திகள் பொருள் தொறும் கரந்தெங்கும் பரந்துடன் இவையுண்ட சுரமே, சில் இடம் தோறும் சின்ன சின்ன இடங்களிலெல்லாம் கூட இடந்திகை பொருள் தோறும், அந்த சின்ன சின்ன இடங்களிலே இருக்கிற வஸ்துக்களிலெல்லாம் கூட ஒவ்வொன்றிலும் கரந்தி வெளிப்படையாக தெரியாமல் மறைந்து நின்று எங்கும் பறந்துடன், எல்லா இடத்திலும் பறந்திருக்கிறார் பகவான். விஷ்ணு என்ற பதத்துக்கே கூட எங்கும் புகுந்தவன் என்று அர்த்தமா. வியாப்ய சர்வாணி மான்லோகான் ஸ்தித சர்வத்ர கேசவ ததஸ்ய விஷ்ணுனா நாஸ்தி விஷேர்தாதோ பிரவேசனாத். விஷ் தாதுவுக்கு நுழைவது என்கிற அர்த்தம் இருப்பதாலே விஷ்ணு என்ற பதத்திற்கு பிரவேசீலன் என்று அர்த்தம் கிடைப்பதாலே அந்த விஷ்ணு என்ற பதத்திற்கு என்ன அர்த்தம் என்றால், அதற்கு வாக்கியனான கேசவன் ஸ்திதஹ சர்வத்ர எல்லா இடத்திலும் இருப்பவன், இமான் சர்வான் லோகான் வியாப்ய இந்த எல்லா லோகங்களையும் வியாபித்து நிற்பவன் என்று அர்த்தம். விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே விஷ்ணு என்கிற திருநாமம் மூன்று தடவை வருகிறது. அது தவிர விபு என்று ஒரு திருநாமம், என்று வருகிறது. ஆனால் நமது பராசர பட்டர் ஹுதபுக் விபு என்று ஒரே திருநாமமாக கொண்டு விட்டார். பிறகு வியாபி என்று ஒரு திருநாமம், ஸ்வாபனஸ்வபஷோ வியாபி என்று, வியாபி வியாபனாதசோ என்று அங்கே அர்த்தம். அவனுக்கு வியாபி என்று ஏன் பெயர் வந்தது என்று கேட்டால், அவன் வியாபித்திருக்கிறான் அதனாலே வியாபி என்று பெயர். வியாபித்திருக்கிறான் என்றால் பரந்திருக்கிறான். இந்த படியை, இந்த வகையை விபுத்வம் என்று சொல்லுகிறோம். பெருமாளுக்கு விபுத்வம் என்கிற பிரகாரம் இருக்கிறது. விபுத்வம் தர்க்கசாஸ்திரத்திலே பச்சைகம் விபு நித்யஞ்ச என்று ஒரு பங்கி, அதற்கு அர்த்தம் சொல்லும் பொழுது விபுத்வம்
சர்வமூர்த்த திரவிய சஞ்சோதித்வம் என்கிறது அந்த சாஸ்திரம். எல்லா திரவியங்களுடன் படுதல் தொடர்பு உள்ளது, சஞ்சோக சம்பந்தம் கொண்டது, அது விபு திரவியம். இப்பொழுது விபுத்வம் என்கிற பிரகாரம் பகவானுக்கு இருக்கிறது என்று வேதத்திலிருந்து ஆரம்பித்து நிறைய சாஸ்திரங்கள் உத்கோஷிக்கின்றனவே, இந்த பகவானின் படிக்கு தாயாரினுடைய எந்த படி ஏற்கிறது? தாயாரும் அப்படியே விபுவானவளா, எங்கும் நிறைந்தவளா? தாயாருக்கு இப்படி ஒரு பெயர் இருப்பதாக தெரியவில்லையே. பெருமாளுக்கு விஷ்ணு என்றும் விபு என்றும் வியாபி என்றும் இருப்பது போல தாயாருக்கு இதை கூறும் வேத வாக்கியம் தெரியவில்லையே. பெருமாளுக்கு வியாப்திய நாராயண ஸ்திதா என்று வாக்கியம் இருப்பது போல பெருமாளின் வியாபித்வம் என்ற படிக்கு ஏற்கும்படியாக தாயாரின் என்ன படி இருக்கிறது என்று கேட்டால், ஸ்ரீ விஷ்ணு புராணம் பதில் அளிக்கிறது, தாயாரும் உலகெங்கும் பறந்து நின்றவள்தான் என்று. ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலிருந்து ஒரு முக்கிய ஸ்லோகம் இதோ. யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் த்விஜோத்தம. பராசரர் சொல்கிறார், த்விஜோத்தமா என்று மைத்ரேயரை கூப்பிடுகிறார். பிராமண ஸ்வேத்தரே, எப்படியானால் விஷ்ணு சர்வகதரோ அது போலவே இவளும் சர்வகதா, எல்லா இடத்தையும் அடைந்தவர், அது போலவே லக்ஷ்மியும் வியாபித்து நின்றவள். இப்படி ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே இருந்தாலும் கூட நம்மிலேயே சில பேர் விஷ்ணு மட்டுமே விபுவாய் எங்கும் நிறைந்தவர், லக்ஷ்மி அப்படி கிடையாது, லக்ஷ்மி அனுஸ்வரூபை, அவள் ஸ்வரூபத்தாலே எங்கும் பரவியவள் அன்று, தன் அறிவின் வாயிலாக எங்கும் பரவியவள் என்று விஷ்ணுவின் வியாப்திக்கும் லக்ஷ்மியின் வியாப்திக்கும் வேறுபாடு சொல்கிறார்கள். இருவரும் பரவி நின்றாலும் விஷ்ணு பரவி நிற்கிற வகை வேறு என்கிறார்கள். இதற்காக மறுபடியும் பராசர மகர்ஷியினுடைய ஸ்லோகத்தை வாசித்தால், யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் த்விஜோத்தம. எந்த ரீதியிலே விஷ்ணு பரவி நிற்கிறாரோ அதே ரீதியிலே லக்ஷ்மியும் பரந்திருக்கிறாள் என்று தெளிவாக இருக்கிறது இந்த புராண ஸ்லோகம். இது சுவாமி தேசிகன் மேற்கோள் காட்டிய வாக்கியமாகவும் இருக்கிறது. இதில் உள்ள சர்வகதா என்ற பதத்துக்கு வியாப்தியை அர்த்தம் சொல்லாமல் வேற ஏதாவது அர்த்தம் சொல்லிவிடலாமோ என்னமோ, எல்லாருக்கும் கதி என்றால் போல ஒரு வேற அர்த்தம் சொல்லிவிட்டால் போகிறது என்று தட்டி கழிக்கவும் முடியவில்லை. ஏனென்றால் வேறே பல இடங்களிலே சர்வகதத்துவம் என்பதற்கு வியாப்தி என்றே அர்த்தம் ஸ்ரீபாஷ்யத்திலும் இருக்கிறது. சர்வகதத்துவம் என்கிற பதம் பிரம்மசூத்திரங்களிலும் வருகிறது, அங்கெல்லாம் இந்த அர்த்தம்தான் சொல்கிறார்கள். தவிரவும் இதே ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலேயே இதற்கு அடுத்த அத்தியாயத்திலேயே தேவேந்திரனுடைய கூற்றாக ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. தேவேந்திரன் லக்ஷ்மியை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். ஸ்வயை தத் விஷ்ணு நாசாம்ப ஜகத் வியாப்தம் சராசரம் என்று. பிரசித்தமான இந்திரகத்த ஸ்ரீஸ்திதியிலே இருப்பது இது. இதன் அர்த்தம், அம்மாவே
இந்த உலகமானது உன்னாலும் விஷ்ணுவாலும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. இது லக்ஷ்மி ஸ்தோத்திரமான படிக்கிறாலே முதலில் லக்ஷ்மியை சொல்லிவிட்டு பிறகு விஷ்ணுவை சொல்கிறான். அதனாலே விஷ்ணுவின் ஜெகத் வியாப்தி என்ற படிக்கு ஏற்க தனக்கும் ஜெகத் வியாப்தி என்ற படியை கொண்டவள் லக்ஷ்மி என்று சொன்னதாயிற்று. ஆனாலும் கூட ஏனோ தெரியவில்லை, சுவாமி தேசிகனுக்கு முற்பட்ட பண்டிதர்களில் ஒருவரான மேகநாதாரி சூரி என்பவர் உள்பட சில பேர் இன்று வரைக்கும் லக்ஷ்மிக்கு விபுத்தம் கிடையாது என்று கொள்கை கொண்டார்கள். ஆனால் சுவாமி தேசிகனின் நிஷ்கர்ஷம் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் கூறியபடியே அவள் விஷ்ணுவை போலே விபுத்தன்மை கொண்டவள் என்பது. இது விவாத விஷயமாக இருப்பதாலே இதை இன்னும் கொஞ்சம் பரிசீலிப்போம். ஆழ்வார் பாடுகிறார், அனைத்துலகும் உடைய அரவிந்த லோசனனை சினைத்தையும் விடாள் என்று. தினை என்கிறது சிறிய தானியம். தினைத்தனையும் என்றால் அந்த சிறிய தானியம் உள்ள பகுதியை கூட விட்டு போகாமல் அரவிந்தலோச்சனன் அனைத்து உலகத்திலும் இருக்கும் இடத்திலெல்லாம் இவளும் இருப்பாள் என்று சர்வதேச வியாப்தி, அந்த வியாப்தியை இந்த பாசுரம் கூறுகிறது. அவன் இருக்கும் இடத்திலெல்லாம் அவளும் இருப்பாள் என்றதாயிற்று. இப்படி புராணத்திலும் திவ்ய பிரபந்தத்திலும் கூறிய கருத்து, லக்ஷ்மி விபுவானவள் என்ற கருத்து ஆகமங்களிலும் இருக்கிற ஒன்று. யதாமயா ஜகத்வியாப்தம் ஸ்வரூபேண ஸ்வபாவதஹ ததா வ்யாப்தமிதம் சர்வம் நியந்த்ரீத ததேஸ்வரி என்று பாஞ்சராத்திர ஆகமத்து ஸ்லோகம். பகவான் சொல்கிறார், எப்படியானால் என்னாலே உலகம் முழுவதும் ஸ்வரூபத்தாலும் சுபாவத்தாலும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல இதெல்லாம் அவளாலும் வியாப்தமாயிருக்கிறது, அவள் ஆளும் ஈஸ்வரியாகவும் இருக்கிறாள் என்று இதன் அர்த்தம். பெருமாளின் திருவாக்காகவே இருப்பதால் இந்த பிரமாணத்துக்கு பகவத்கீதை போல ஒரு ஏற்றம் உண்டு. பெருமாள் போலவேதான் தாயாரும் எல்லா இடத்திலும் பரவியவள். ஸ்வரூபேண ஸ்வபாவதஹ எல்லா வகையாலும். இதே கருத்தை வேறொரு ரீதியிலே பிராட்டியே அருளி செய்ததும் உண்டு. இதோ அவளுடைய வாக்கியம், அஹம் நாராயணி நாம சாஹந்தா வைஷ்ணவீ பரா தேசாத் காலாத் ததா ரூபாத் பரிச்சேதோ நமே ஸ்மிருதஹ. இதனுடைய அர்த்தம், நான் நாராயணி என்றும் அகந்தா என்றும் வைஷ்ணவி என்றும் பரா என்றும் இருக்கிறவள், எனக்கு தேச பரிச்சேதமும் கிடையாது கால பரிச்சேதமும் கிடையாது ரூப பரிச்சேதமும் கிடையாது. இதை தமிழிலே விளக்கினால் இவ்வாறாகும், நான் இல்லாத இடமும் கிடையாது நான் இல்லாத காலமும் கிடையாது நானாக இல்லாத வஸ்துவும் கிடையாது. இதை இன்னும் சுருக்கமாக சொன்னால்,
எங்கும் நான், என்றும் நான், எதுவும் நான். இவ்வளவு விசேஷமாக சொல்லி இருக்கிறாள் பிராட்டி. அதனாலே அவளுக்கும் வியாப்தி விபுத்வம் என்கிறபடி பெருமாளுக்கு இருப்பது போலவே இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு சான்றை காட்டுவோம். ஜகச்சராச்சரமிதம் விஸ்வம் வியாப்தியவஸ்திதம். இந்த சராச்சர ஜகத்தானது சரம் அகரம் என்று இரண்டும் சேர்ந்த ஜங்கம ஸ்தாவர ரூபமான மொத்த உலகம், இதை வியாபித்து நிலை பெற்றவள் லக்ஷ்மி. இந்த விதமாக பராசரர், ஆழ்வார், பெருமாள், தாயார் எல்லோரும் ஏகோபித்து கூறிய கருத்தை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இந்த கருத்து தகர்க்கவே முடியாததாக ஆகிவிட்டது. மறுப்பாரும் சிலர் உளர் என்பதை அறிவதற்கே வியப்பாக இருக்கிறது. அவர்கள் பண்ணும் யுக்திவாதங்கள் நமக்கு வேண்டாம். பிரமாணத்துக்கு எதிராக யுக்தி செல்லுபடி ஆகாது. ஆகையால் விஷ்ணு எப்படி சர்வ வியாபியோ அதே ரீதியில் லக்ஷ்மியும் சர்வ வியாபினி என்பதை இசைந்தாக வேண்டும். விஷ்ணுவின் வியாபித்வம் என்ற படிக்கு லக்ஷ்மியின் வியாபித்வம் என்ற படி ஏற்றதாக இருக்கிறது என்பதை இதுவரை பார்த்தோம். இரண்டாவதாக விஷ்ணுவின் சுவாதந்திரம் என்றபடியே எடுத்துக்கொள்வோம். அவர் சுவதந்திரராக இருக்கிறார், தன்னிச்சையாக செயல் புரிபவர். அவரை தட்டி கேட்பவர் யாரும் கிடையாது. இதை பண்ணு, இதை பண்ணாதே என்று ஏவுபவரும் யாரும் கிடையாது. அவர் யாருக்கும் பிரேஷ்யர் என்று, யாராலும் அனுயோஜ்யர் என்று. அவர் வைத்ததுதான் சட்டம். லீலா ஜகத்பதே ஸ்வஸ்ய சந்தபஸ்ம் ப்ரவர்த்ததே. ஜெகநாதனின் லீலை இருக்கிறதே படைப்பு முதலிய விளையாட்டு, அது சந்தபக அவனுடைய விருப்பப்படி நிகழ்கிறது. அவனே கூறுகிறான் ஸ்ரீமத் பகவத்கீதையிலே, அந்யோஹ்யன்யச்சிந்தயதி ஸ்வச்சந்தம் பிதாம்யஹம். வேறே ஒருத்தன் வேறே விதமாக நினைத்துக் கொண்டிருக்கலாம், வேறே ஒரு காரியத்தை பண்ணவும் நினைக்கலாம், ஆனால் தன் இஷ்டப்படி நிகழ்த்துபவன் நான் என்கிறான். இப்படி எத்தனையோ பிரமாண வாக்கியங்களை அடித்தலாம் பகவானுடைய சுவாதந்திரியம் என்ற படியை பிரகாரத்தை விளக்குவதற்கு. இதிலே விவாதமும் இல்லை, பிரகிருத்திலே விஸ்தரமும் தேவையில்லை. இந்த சுவாதந்திரியம் என்ற பிரகாரம் பகவானுக்கு இருப்பதை எல்லாரும் ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த சுவாதந்திரியம் என்ற படிக்கு ஏற்கும்படியாக லக்ஷ்மியினுடைய படி என்ன என்பதுதான் இப்போதைய விசாரம். இதற்கு பூர்வாச்சாரியர்கள் தெளிவாக பதில் கூறியிருக்கிறார்கள். பகவானுடைய சுவாதந்திரத்துக்கு உத்தம்பகமாக அதை செழிக்க பண்ணுவதாக லக்ஷ்மிக்கு மூன்று உண்டு. ஒன்று அங்கீகாரம் என்பது, இரண்டாவது அவளுக்குள்ள சுவாதந்திரியம் என்பது, மூன்றாவது அவளுக்கு பகவத் பாரதந்திரியம் என்பது. இந்த மூன்றுமே அவளுக்கு உண்டு என்பது முன்னோர் கொள்கை. இந்த மூன்றாலும் பகவானுடைய சுவாதந்திரியம் உத்தம்பிதமாகிறது.
இந்த மூன்றுமே பகவானின் சுவாதந்திரம் என்கிற படிக்கு ஏற்ற படிகள் என்பது பூர்வாச்சாரியர்களுடைய கொள்கை. முதலிலே கூறத்தாழ்வான் இதை இப்படி விளக்குகிறார். சர்கோபர்கிமாபவர்கிகபதம் சர்வம் குர்வன் ஹரிஹ யஸ்யாவிக்ஷமுகம் பதிங்கிதபராதீனோ விதத் கிரீடேயம் கலு நான்யதாஸ்யரசதா. எல்லா ராத்திலும் நடக்கிறது தான். ஒரு நண்பன் கேட்டானா, உங்காத்திலே நீ வச்சது சட்டமா அல்லது மனைவி வச்சது சட்டமா என்று. வீட்டுக்காரன் உடனே பதில் சொன்னானா, நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டாள் என் மனைவி என்று. அப்படியா என்று வியந்த நண்பன், அது எப்படி சாத்தியம் என்று கேட்டானா. அதற்கு பதில் சொல்கிறான், கோட்டை எங்கே கிழிக்கலாம், பிறகு எப்படி மாற்றி கிழிக்கலாம், இதையெல்லாம் மட்டும் மனைவிதான் நிர்ணயிப்பாள். பிறகு அவள் இஷ்டப்படி நான் கிழித்த கோட்டை அவள் தாண்ட மாட்டாள் என்று சமாளித்தானாம் அந்த யதார்த்தவாதி. இது ஒரு ஹாசிய துணுக்கு போல இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தில் சொன்ன அர்த்தம் இதுதான். இதே கதைதான் ஜெகத் குடும்பிக்கும். ஜெகத் மொத்தத்தையும் ஒரு குடும்பமாக வைத்துக் கொண்டு குடும்ப தலைவன் இருக்கிறானே, அவன் சுதந்திரமாக ஸ்வச்சந்தமாக ஜெகன் லீலையை பண்ணுகிற பகவான் பிராட்டியினுடைய முகத்து இங்கிதங்களை புரிந்து கொண்டு வீக்ஷ முகம் பதிங்கித பராதீன, அவற்றுக்கு பராதீனாகி எல்லா காரியங்களையும் பண்ணுவானா. அப்படியும் அவன் சுதந்திரம்தானா, அவன் சொர்க்கமும் கொடுக்கிறான், துர்கதி பண்ணுகிறான், அபவர்க்கம் கொடுக்கிறான், சர்வம் எல்லாவற்றையும் பண்ணுகிறானே, அவன் எந்த பிராட்டியினுடைய முகத்தை பார்த்து அதனுடைய சைகை சங்கேதங்களுக்கு பராதீனாகி எல்லா காரியங்களையும் பண்ணுகிறானோ அந்த பெரிய பிராட்டி எங்களுக்கு மங்களத்தை கொடுக்கட்டும் என்று பிரார்த்தனை. இதில் கடைசி வரி, இந்த கிரீடை இருக்கிறதே ஜெகத் சிருஷ்டி என்கிற லீலை, இது வேறு விதமா இருந்தால் ரசத்தை அளிக்காது அவனுக்கு. ஏனென்றால் பெருமாளும் பிராட்டியும் ஐக ரசியம் கொண்டவர்கள். ஐக ரசியம் என்றால் ஏக ரச தன்மை, ஒரே சுவை கொண்டவர்கள். கூறத்தாழ்வானுடைய குமாரர் கூறுகிறார், பராசர பட்டர், அங்கீகாரிபிராலோகைஞ்சலி. முதல் முதல் ஸ்லோகம் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே அவன் பண்ணுகிற ஜெகத் வியாபாரம் மொத்தத்தையும் லக்ஷ்மி அங்கீகரிப்பாளாம். அதை பார்த்தால் அவளுக்காகத்தான் அவன் எல்லாம் பண்ணுவது போல இருக்குமா. அவன் விருப்பத்துக்கு எந்த குந்தகமும் கிடையாததால் அவன் சுதந்திரன். எல்லாம் பிராட்டியின் அங்கீகாரத்தை பெற்று நடப்பதால் பிராட்டியும் சுதந்திரை. இந்த அங்கீகாரத்துக்கு பிறகே அவன் செயலை நிறைவேற்றுவான். இந்த நிலை கொஞ்சம் நம்மை குழப்புகிறது. அவன் சுவாதீனா பராதீனா? அவள் சுதந்திரையா பரதந்திரையா? இதை எப்படி நிர்ணயிப்பது?
வெகு நாள் காத்திருந்தால் ஒரு நாள் தெரியும். இருவருக்கும் அபிப்பிராய பேதம் ஏற்படும் போது யார் கை ஓங்குகிறது என்று காத்திருந்தால் அது வீணாகும். ஏன்? அவர்களுக்குள் ஐகரசியம் இருக்கிறதாம், ஒரே விருப்புகள். அவனுக்கு பிடித்தது மட்டுமே அவளுக்கு பிடிக்கும், அவளுக்கு பிடித்தது மட்டுமே அவனுக்கு பிடிக்கும். அப்படியானால் என்றைக்குமே அபிப்பிராய பேதமே வராது. இருவருமே சுதந்திரர்கள் தான். இருந்தாலும் அவனுடைய படிக்கேற்ப அவளுடைய படியை வைத்துக் கொள்ளுவாளாம். ஏனென்றால் அவன் பதி, அவள் பத்தினி. பத்தினிக்கு இருப்பது பதி பாரார்த்தியம். பதிக்காகவே வாழ்கிறாள் பத்தினி. அவள் பதிக்கு பரதந்திரை, அவனுக்கு அடங்கி வாழ்பவள். அப்படி ஒப்புக்கொண்டால் அவளுக்கு சுவாதந்திரியம் வழங்கித்தானே போகும்? அப்படி கிடையாது என்கிறார் பராசர பட்டர். இவள் தன் சுவாதந்திரியத்தை இழக்காமலே அவனுடைய சுவாதந்திரியத்துக்கும் மெருகூட்டுபவளாம். அவனுடைய படிக்கு அவளுடைய படி அவ்வளவு ஏற்றதா இருக்குமா? இதோ அவருடைய ஸ்லோகம். ஸ்வரூபம் ஸ்வாதந்திரியம் பகவத இதம் சந்திரவதனே த்வதாஸ்லேஷோத்கர்ஷாதி பவதி கலு நிஷ்கர்ஷ சமயே என்று ஒரு ஸ்லோகத்திலே ரெண்டு வரிகள். இன்னொரு ஸ்லோகத்திலே ஸ்வயாதீத்யாரத்னம் இரண்டுமாக சேர்ந்து ஸ்வாதந்திரியம் என்ற ஒரு குணத்தை பற்றி பேசுகின்றன. பகவானுக்கு இயல்பாகவே இருக்கும் சுவாதந்திரியம் லக்ஷ்மி சம்ஸ்லேஷத்தாலே உயர்வடைகிறது என்று தீர்மானமாம். இவ்வளவு சுவாதந்திரியம் மற்ற எவருக்கும் கிடைக்காது, லக்ஷ்மிபதிக்கு மட்டும்தான் கிடைக்கும். இது லக்ஷ்மியினுடைய சம்பந்தத்தாலே வந்த மேன்மைகளிலே ஒன்று என்று தீர்மானம். அப்படி அதிக சுவாதந்திரியம் அவனுக்கு வந்துவிட்டால் லக்ஷ்மியனுடைய சுவாதந்திரியத்துக்கு குறைவு நேராதோ என்று சந்தேகித்தால் அந்த கேள்வி சகஜமான கேள்வியானாலும் லக்ஷ்மியின் சுவாதந்திரியத்துக்கு ஒரு சிறிது கூட பங்கம் வராமலே அவனுடைய சுவாதந்திரியம் மிளிருமா? அது எப்படி? திருஷ்டாந்தம் காட்டுகிறார். ஸ்வயாதீத்யா ரத்னம் என்று ஒரு ரத்தன கல்லுக்கு அதன் காந்தியாலே ஏற்பட்ட மதிப்பை பாருங்கள். ரத்தன கல் என்று ஒன்று, அந்த கல்லினுடைய காந்தி என்று இன்னொன்று. அந்த காந்தியாலே ரத்னத்துக்கு மதிப்பு வந்தது, அதனாலே அதன் காந்தி என்ற வஸ்துவுக்கு சுவாதந்திரம் குறைகிறதா? அது வேறெங்காவது பெருமையை கடன் வாங்குகிறதா என்றால், ரத்னத்துக்கு பெருமை அந்த காந்தி ரத்னத்தினுடைய காந்தி தானே என்பதாலே, காந்திக்கு பெருமை ரத்னத்துக்கே பெருமை ஊட்டும் அளவுக்கு பெருமை. பெருமாளும் பிராட்டியும் ரத்தனமும் காந்தியும் போலே. பிராட்டியால் ஏற்பட்ட பெருமாளின் பெருமை தன் காந்தியாலே ஏற்பட்ட ரத்னத்தின் மதிப்பு போல. பிராட்டிக்கு சுவாதந்திரியம் சிறிதும் குறையாமல் இருப்பது
அவனுடையவளான நிலையிலிருந்தும் சுவாதந்திரம் மங்காமல் இருப்பது ரத்தன காந்திக்கு பெருமை குறையாதது போலே. இந்த திருஷ்டாந்தம் மூலம் என்ன தெரிகிறது? இரண்டு பேரும் பரிபூர்ண சுவாதந்திரம் கொண்டவர்கள். பகவானின் சுவாதந்திரம் என்ற படிக்கு ஏற்க பிராட்டியின் சுவாதந்திரம் என்ற படி அமைந்திருக்கிறது. படி என்றால் பிரகாரம், குணம். நின் படிக்கெல்லாம் தன் படி ஏற்க என்பதற்கு இது இரண்டாவது திருஷ்டாந்தம். இதுவரை விபுத்வம் சுவாதந்திரம் என்று இரண்டு படிகளை பார்த்தோம். மூன்றாவதாக பகவானின் மூன்றாவது படி மாங்கல்யம் என்பதை பார்ப்போம். மங்களத்தன்மை. பவித்ரணாம் பவித்ரங்கோ மங்களாதாஞ்ச மங்களம் என்று பீஷ்மருடைய வாக்கியமாக ஒன்று சஹஸ்ரநாமாத்தியாயத்திலே இருப்பதாலே நமக்கு நித்திய அனுசந்தேகமான வாக்கியமாக ஆச்சு. இதில் பகவானை மங்களாதாஞ்ச மங்களம் என்று சொன்னது போலவே ஸ்ரீஸ்துதியிலே சுவாமி தேசிகன் மானாதீத பிரசித விபவாம் மங்களம் மங்களானாம் என்று மகாலட்சுமியை மங்களம் மங்களானாம் என்ற இதே பதங்களால் வர்ணிக்கிறார். மகாவிஷ்ணுவை பீஷ்மர் மங்களானாஞ்ச மங்களாம் என்று எப்படி சொன்னாரோ அதே பதங்களை கொண்டு லக்ஷ்மியை மங்களம் மங்களானாம் என்கிறார் தேசிகன். இருவரும் மங்களம். மங்களங்களுக்கெல்லாம் மங்களம். மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் மதுசூதன மங்களம் புந்தரீகாட்ச மங்களம் கருடத்வஜ என்ற ஒரு ஸ்லோகம் தற்காலத்திலே விளம்பரங்களிலே வருவதாலே பிரசித்தமான ஸ்லோகமாகிவிட்டது. மங்களம் என்றாலே அது பகவான் விஷ்ணுவும் அவன் மதுவை கொன்ற விற்பாந்தமும் அவனுடைய தாமரை கண்ணும் அவனுடைய கருட கொடியும் இவற்றுக்கெல்லாம் உடைமையாளனான அவனும் தான் மங்களம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்திலே நமாமி மங்களாம் தேவி விஷ்ணு வட்சஸ்தலஸ்திதாம் என்பது லக்ஷ்மி அஷ்டோத்தரத்திலே இருப்பது. மங்களாதேவி என்று லக்ஷ்மியினுடைய 108 திருநாமங்களிலே ஒன்று. இவ்வாறாக மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் மங்களத்துக்கு மூலமானவர்கள் என்பதிலே விவாதம் கிடையாது. பகவானுடைய மாங்கல்யம் என்ற படிக்கு லக்ஷ்மியினுடைய மாங்கல்யம் என்ற படி ஏற்றதாவது எப்படி என்பதை மட்டும் இப்போது விளக்கியாக வேண்டும். இருவருக்கும் மாங்கல்யம் இருப்பதில் விவாதம் கிடையாது. கூறத்தாழ்வான் என்ன செய்கிறார் என்றால் ரூபம் எச்சி மங்களம் கிமபி ஜபி லோகே சதிச்சுச்சதே கத் சர்வம் ஸ்வதீனமே வயததஹ ஸ்ரீவித்ய பேதேனவா தேவி என்கிறார். ஸ்ரீதேவியே, உலகிலே மங்கள வஸ்துக்கள் என்னென்ன உண்டோ அவையெல்லாம் உனக்கு அதீனமானவை. அவற்றையெல்லாம் ஸ்ரீ என்றோ ஸ்ரீமத் என்றோ அடைமொழியை சேர்த்து பேசுவது வழக்கம். இந்த விவகாரத்திலிருந்தே நமக்கு தெரிகிறது அவற்றுக்கு வந்த மாங்கல்யம் லக்ஷ்மியிடமிருந்து வந்தது,
லக்ஷ்மி சம்பந்தத்தாலே வந்தது என்பது. இப்படி சொல்லும்போது பகவானுக்கும் லக்ஷ்மி சம்பந்தத்தாலே மாங்கல்யம் வந்தது, லக்ஷ்மி சம்பந்தம் அவனுக்கும் மங்கள ஹேதுவாகிறது என்கிறாரா என்ன? அப்படி ஸ்பஷ்டமாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கவில்லை. ஆனால் இந்த கூரத்தாழ்வாரின் திருக்குமாரரான பட்டர் அப்படித்தான் அருள்கிறார் ஸ்பஷ்டமாக. இதோ அவருடைய ஸ்லோகம். சவஸ்பர்ஷாதீஷம் ஸ்பர்ஷதி கமலே மங்களபதம் தவேதம் நோபாதே உபநிபதிதம் ஸ்ரீரசியதஹ. கமலையே, உன் ஸ்பர்ஷத்தாலே பகவானை மங்களபதம் போடுகிறது. சரி, அவனுக்கு மாங்கல்யம் வந்த விதம் புரிகிறது. அவனுக்கும் மாங்கல்யத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு உனக்கு இருக்கும் மாங்கல்யம் எப்படி வந்தது என்று கேட்டால், சவேதம் மோபாதே, அதற்கு உபாதி ஒன்றும் கிடையாது, அது உனக்கு இயற்கையாகவே அமைந்தது. உனக்கு ஸ்ரீ என்று பெயர் இருப்பதிலிருந்தே தெரிகிறது இது. திவ்ய தம்பதிகள் இருவருக்கும் மாங்கல்யம் ஏற்றபடி இருக்கிறது. யாருக்கு அதிகம் யாருக்கு குறைவு என்பதை விசாரிக்கப் போவதில்லை. ஏனென்றால் இதையும் சேர்த்து அழகாக நிர்ணயம் பண்ணிவிட்டார் பட்டர் என்னும் ஆச்சாரியர். அவருடைய அழகிய சிறிய ஸ்லோகம் ஒன்று இதோ. அனன்ய தீன கல்யாணம் அன்ய மங்கள காரணம் ஜகன்னிதான மத்வந்த்வம் த்வந்த்வம் வந்தாமஹே வயம். இது லக்ஷ்மி கல்யாணம் என்ற ஒரு காவியத்தினுடைய மங்கள ஸ்லோகமா, லக்ஷ்மி கல்யாணம் என்றவருடைய நாடகமா. முழு காவியமும் கிடைக்க பெற்றிலோ, எத்தனையோ பூர்வாச்சாரிய கிரந்தங்கள் லுப்தமாகிவிட்டன. போகட்டும். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு இரட்டை இருக்கிறது, ஒரு துவந்தம் ஒரு மிதுனம். தன் மங்களம் வேறெவருக்கும் அதீனமில்லாமல் சுயமாக அமைத்துக் கொண்டது மாங்கல்யத்தை. மற்றெல்லாருடைய மங்களத்துக்கும் இந்த துவந்தமே காரணமாக இருக்கிறது. அனன்ய அதீன கல்யாணம் அந்ய மங்கள காரணம். இது ஜகத்காரணமான மிதுனம், ஜெகன் நிதானம். இது துவந்தமாயிருந்தாலும் அத்வந்தமாக இணையற்றதாக இருக்கிறது. இந்த தம்பதியை நாங்கள் வணங்குகிறோம் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். எந்த தம்பதியை என்பதற்கு விஷ்ணுவும் லக்ஷ்மியும் என்று வெளிப்படையாக திவ்ய தம்பதியின் பெயர்களை சொல்லாவிட்டாலும், ஜெகன் நிதானம் உலகுக்கு மூல காரணம் என்று சொல்லியதாலே இன்னார்தான் என்பது தெரிந்துவிட்டது. அத்வந்த்வம் துவந்த்வம் என்று முரண்பாட்டு தோற்றத்தை ஏற்படுத்தியதாலே அலங்கார புஷ்டியும் ஏற்பட்டது. இந்த பட்டருடைய ஸ்லோகத்தை மேற்கோளாக எடுக்கிறார் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகஸ்ய பிரசாரத்திலே. அனன்யாதீன கல்யாணம் என்கிறபடிக்கே ஸ்வபாவ சித்த கல்யாணத்தையாலே. அங்குள்ள பங்கி தேசிகன் பண்ணித்துள்ளபடி இது. இவ்விருவருக்கும் மாங்கல்யம் என்பது இயல்பாகவே இருப்பது என்று சொல்கிறார்.
இந்த பக்தருடைய ஸ்லோகத்திலே இரண்டாவது பாதத்தாலே அந்ய மங்கள காரணம் என்றதாலே வேறு எந்த வஸ்துவுக்கும் இத்தகைய இயல்பான மாங்கல்யம் கிடையாது என்றும் இவர்கள் போட்ட பிச்சைதான் என்றும் தெரிவிக்கிறார். இவ்வாறாக மாங்கல்யம் என்பது இந்த ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் ஏற்புடையதாகிறது. நின் படிக்கெல்லாம் தன் படியேற்க, இதுவரை பார்த்த மூன்று படிகள் விபுத்வம், சுவாதந்திரியம், மாங்கல்யம் என்றவை மூன்றும் மூன்று வெவ்வேறு வகைகளிலே ஏற்றவை. மூன்றும் இருவருக்குமே, விஷ்ணுவுக்கும் லட்சுமிக்கும் உள்ளவை. விபுத்வம் என்பது பகவானுக்கு இருப்பதாலே அதற்கேற்ப தாயாருக்கும் இருக்கிறது. அவனுக்கு எந்த ரீதியில் இருக்கிறதோ அதே ரீதியில் இருக்கிறது என்பது ஏற்பு. இரண்டாவது ஆசன சுவாதந்திரியம் என்பது இருவருக்கும் இருந்தாலும் அங்கே ஏற்பு என்பது வேறு ரீதியிலே. ஐகரசியம் காரணமாக முரணில்லாத சுவாதந்திரியமாயிருப்பதால் ஒரு ஏற்பு. தாயாருடைய சுவாதந்திரியம் பதி பாரதந்திரியம் காரணமாக பகவானுடைய சுவாதந்திரியத்துக்கு அடங்கி நிற்பதாலே ஒரு ஏற்பு. மூன்றாவதாக சொன்ன மாங்கல்யம் என்பது தாயாருக்கு இருப்பது பகவானுடைய மாங்கல்யத்தையும் செழிக்க செய்வதாய் அந்த ரீதியிலே ஏற்புடையதாக இருக்கிறது. மூணும் மூணு விதம். நாலாவதாக இப்போது காருண்யம் என்ற குணத்தை அனுசந்திக்கப் போகிறோம். இதுவும் இருவருக்கும் இருக்கிறது என்பதை மட்டும் சொன்னால் போதாது. திருமகளினுடைய அருள் திருமாலின் அருளுக்கு ஏற்றதாக இருப்பது எவ்வாறு என்பதை விளக்க வேண்டும். பெருமாளுடைய கருணைக்கு இலக்காக நம்மை ஆக்குவது தாயாருடைய கருணை. நாமெல்லாம் பெருமாளிடம் நெருங்கவே முடியாதபடி அபராதிகளான நிலையிலே தாயாருடைய கருணை நம்மை அவரிடம் நெருங்க வைத்து அவரை நமக்கு அபிமுகராக்கி நமக்கு பெருமாளுடைய கருணையை பெற்றுத் தருகிறது. இதை சுவாமி தேசிகன் இவ்வாறு கூறுவார். அதிருஷ்யத்வம் பூத்வ கமிதுர் அபிகம்யத்வ ஜனனி ஸ்ரீயம் சீதாபாங்காம் அஹம் அசரணோ யாமி சரணம். பெருமாளுக்கு அதிருஷ்யத்வம் என்று ஒன்று உண்டு. அவரை நாம் எளிதில் அணுக முடியாது. அவருக்கு மிடுக்கு இருக்கிறது. அவரை நமக்கு அணுகக்கூடியவனாக்குகிறாள் அன்னை லக்ஷ்மி. அவருடைய அதிருஷ்யத்வத்தை உதறிவிட்டு அவர் அதிகம்யர் ஆகிறார். ஆகையாலே சீதாபாங்காம் ஸ்ரீயம், குளிர்ந்த கடைக்கண் பார்வை கொண்ட ஸ்ரீதேவியை நான் தஞ்சமடைகிறேன் என்பது இந்த பாதி ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். பகவானின் கருணையின் வெற்றி தாயாரின் கருணையாலே நிகழ்கிறது. பகவான் கருணைக்கு தாயார் கருணை துணை போகிறது. இதுதான் படிக்கு ஏற்ற படி என்பது. ஐந்தாவதாக ரக்ஷகத்வம் என்கிற படி. ஜகத் ரக்ஷணம் என்பது பகவான் பண்ணுகிற யாகம் போலே. இந்த யாகத்திலே தீட்சை பண்ணிக்கொண்ட யஜமானன்
பகவான். யாகங்களின் பிரக்கிரியை அறிந்தவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், மனைவியினுடைய துணை இல்லாமல் யாகம் ஈடேறாது என்பது. யஜமான பத்னிக்கு யாகத்திலே முக்கிய பங்கு உண்டு, பத்னி இல்லாதவன் யாகம் பண்ணவே கூடாது. என்று வேதம் ஸ்பஷ்டமாக கூறுகிறது. பத்னி இல்லாதவனுக்கு யாகம் பண்ணுகிற உரிமையே கிடையாது. தம்பதிகள் சேர்ந்துதான் யாகம் பண்ண முடியும். இங்கே ஜெகத்ரக்ஷணம் என்கிற யாகத்தை பகவான் பண்ண வேண்டுமானால் லக்ஷ்மியோடு சேர்ந்துதான் பண்ண முடியும். ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்திலிருந்து இப்போது ஒரு பங்கி, ஒரு வரி. சபத்னீகனாய்கொண்டு சர்வ ரக்ஷண யஜ்ஞ தீக்ஷிதனான சர்வேஸ்வரனுக்கு என்று. இது ஒரு வாக்கியத்திலே ஒரு சிறிய துண்டு. இதனுடைய அர்த்தம், பத்னியோடு கூடினவனாய் எல்லாரையும் ரட்சித்தல் என்கிற யாகத்திலே தீட்சை பண்ணி கொண்டிருக்கிற பகவானுக்கு என்று. இதிலிருந்து என்ன தெரிகிறது? பகவானின் ரக்ஷகத்வம் என்ற படிக்கு, ரக்ஷணம் என்ற செயலுக்கு, லக்ஷ்மியினுடைய ரட்சகத்வம் என்ற படி, ரக்ஷணம் என்ற செயல் துணை நிற்கிறது. லக்ஷ்மியா சக ஹிருஷிகேஷோ தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தேபி ச கீயதே என்கிறது லக்ஷ்மி தந்திரம், ஆகம கிரந்தம். இருவருமாக சேர்ந்து ரக்ஷகர்கள் ஆகிறார்கள். அவள் இவனுக்கு சக தர்மச்சரி ஆகிறாள். ரக்ஷணம் என்கிற தர்மத்துக்கு சக தர்மச்சரி அவள். ரக்ஷணத்தை ஒரு யாகமாக நிரூபணம் பண்ணும் போது லக்ஷ்மியின் சாகச்சரியத்துடன் இந்த யாகம் நிறைவேறுகிறது என்பது இந்த நிரூபணம் மூலம் நமக்கு நன்றாக புரிகிறது. இதுவரை பார்த்த ஐந்திலே விபுத்தம் முதல் ரக்ஷகத்வம் வரையிலான ஐந்திலே பெருமாளுக்கு இருக்கும் அதே குணங்கள் தாயாருக்கும் அமைகின்றன. அது மட்டுமில்லை, தாயாருக்கு அமைந்துள்ள அந்தந்த குணங்கள் பெருமாளுடைய குணங்களுக்கு ஏற்புடையதாகின்றன என்று பார்த்தோம். பெருமாளினுடைய ஒரு படிக்கு தாயாரினுடைய படி ஏற்க வேண்டுமானால் அதேபடியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நிர்பந்தம் கிடையாது. பெருமாளுடைய ஒரு படிக்கு தாயாருடைய வேறொரு படி கூட ஏற்புடையதாகலாம் என்பதற்கு ஒரு உதாரணம் காட்டுகிறார் ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலே ஸ்ரீ பராசர பக்தர். பெருமாளுக்கு பித்ருத்வமும் தாயாருக்கு மாதிருத்வமும் இருக்கின்றன. பெருமாள் உலகுக்கெல்லாம் பிதா, தாயார் ஜெகன் மாதா. இவை வெவ்வேறு தர்மங்கள், ஆனால் ஒன்றுக்கொன்று ஏற்ப உடையவை. நின்படிக்கெல்லாம் தன்படியேற்க என்பதை விளக்கும் போது அவசியமாக ஸ்மரிக்கத்தக்கவை இந்த பிதிருத்வமும் மாதிருத்வமும். இதோ அவருடைய ஸ்லோகம். பிதேவத்வத்ரேயாம் ஜனனி பரிபூர்ணாக சிஜனே
ஹிதோத்தோவதி கலுஷீமேதோஷீதி உபாயைர்விஸ்மர்ய ஸ்வஜனயசி மாதா தஜசினஹ. நமது குடும்பங்களிலும் பார்க்கிற நிகழ்ச்சிதான், சிறுவர்களுக்கு நன்மை புரிவதிலே தந்தைக்கும் விருப்பம் தாய்க்கும் விருப்பம், தந்தையினுடைய அணுகுமுறை வேறு தாயினுடைய அணுகுமுறை வேறாக இருக்கிறது. பெற்றோர்கள் இருவருமே தம்முடைய மக்களுக்கு நலம் புரிபவர்களானாலும் நலம் புரிகிற விதம் வெவ்வேறாக இருக்கிறது. குற்றம் மிகுதியான போது அடித்து திருத்தி நல்வழிக்கு கொண்டு வருகிறார் தந்தை, குழந்தையினுடைய நலத்துக்காகத்தான் அப்படி பண்ணுகிறார். தாயாரோ குழந்தைக்காக பரிந்து தண்டனையை குறைக்க செய்கிறாள், குழந்தையின் நலம் கருதித்தான் அவளும் அப்படி பண்ணுகிறாள். இருவருமாக சேர்ந்து இரண்டு அணுகுமுறைகளையும் சேர்த்து குழந்தைக்கு ஹிதத்தை பண்ணுவது சாத்தியமாகிறது. நமது சிறிய குடும்பங்களிலே நடக்கும் இதுவேதான் உலகையெல்லாம் குடும்பமாக கொண்டு பிதாசிலோகஸ்ய சராசரஸ்ய என்றபடி உலகுக்கெல்லாம் பிதாவான பகவானும் மாதா தேவி துவமசி என்றபடி ஜெகன் மாதாவான லக்ஷ்மியும் தலைவர்களாக உள்ள பெரிய குடும்பத்திலும் இதுவேதான் நடைபெறுகிறது. அம்மா லக்ஷ்மியே பிதேவத்வத்ரேயான், உன்னுடைய மணாளன் எங்களுக்கெல்லாம் அப்பா போல. பரிபூர்ணாதசிஜனே, குற்றங்கள் நிரம்பிய ஆகஸ் என்றால் குற்றம், குற்றங்கள் பரிபூர்ணமாக இருக்கிற தன்னுடைய சிறுவனிடம் ஹிதம் என்கிற அருவி ஆய வேண்டும் என்பதற்காக அந்த சிறுவனுக்கு நலம் விளைவிப்பதற்காக பவதி சகதாசித் கலுஷதீஹி, ஏதோ ஒரு சமயத்திலே கோபம் கொள்ளக்கூடும், அது அவனுடைய ஹிதத்துக்காகத்தான் என்றாலும் நீ குறுக்கிடுகிறாய், நீ வாதம் பண்ணுகிறாய். என்ன கேட்கிறாய்? என்ன இது, குற்றமற்றவன் உலகில் எவன் இருக்கிறான்? இது போன்ற வார்த்தைகளை பேசுகிறாய். வார்த்தை பேசுவது தவிர வேறு உபாயங்களும் உனக்கு உண்டு அவனை உன் வசப்படுத்திக் கொள்வதற்கு. தகுந்த உபாயங்களின் மூலம் அவனை எமது குற்றங்களை மறக்கும்படி பண்ணுகிறாய். உச்சிதைஹி உபாயைஹி விஸ்மார்ய, அவன் எங்களவன் மறக்கிவிடுகிறாய், உஞ்சனமாக நீ மாக்கிக் கொள்ளுகிறாய். இப்படி செய்வதால்தான் நீ எங்களுக்கு மாதா ஆகிறாய். மாதா சதசினஹ என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். தந்தைத்தன்மை பிதிருத்வம், தாய்த்தன்மை மாதிருத்வம், இந்த இரண்டுக்கும் எவ்வளவு ஏற்பு என்று நம்மை கவனிக்க வைக்கிறார். அவனுடைய பிதிருத்வம் என்ற படிக்கு தன்னுடைய மாதிருத்வம் என்ற படி ஏற்கும்படியாக லக்ஷ்மி பண்ணுகிறாள். என் படிக்கெல்லாம் தன் படி ஏற்க,
குற்றவாளியான நமக்கு உதவி புரிவதிலே ஹிதம் புரிவதிலே இருவருக்குமே நாட்டம், இருவருக்கும் ஒரே குறிக்கோள் இருந்தாலும் அதை நிறைவேற்றும் வழிகளிலே வித்தியாசம் தெரிகிறது. அப்பாவின் வழி வேறு, அம்மாவின் வழி வேறு. வேறான வழிகளாக இருந்தாலும் ஒன்றுக்கொன்று ஏற்றதாக அமைந்த இரண்டு வழிகள் அவை. இப்படி ஏற்க இருப்பதாலே கிடைக்கிற பலன் குற்றவாளிகளான நமக்கு. இதுவரை ஆறு பார்த்தோம். விபுத்வம், சுவாதந்திரியம், மாங்கல்யம், காருண்யம், ரக்ஷகத்வம், பிதிருத்வம் என்று ஆறு. இந்த ஆறும் பகவானுடைய படிகள். இந்த ஆறுக்கும் பாயாரின் படிகள் ஏற்றவையாக இருப்பதை வர்ணிக்கும் போது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமாக அந்த ஔச்சித்யத்தை, பொருத்தத்தை விளக்கி இருக்கிறார்கள் நம் பெரியோர் என்று பார்த்தோம். அடுத்த வாரமும் நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க என்ற இதே வரியினுடைய அனுபவம் தொடரும். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.